கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் நவம்பர் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் அந்த பேச்சில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு வந்து சுகர் இருந்தது ரெண்டு வருஷமாக இருந்தது ஆனால் நான் மெடிசன்ஸ் எதுவுமே எடுக்கலை சுகருக்கு ஏன்னா எனக்கு பயம் ஏன்னா நிறைய பேர் எங்கள் மாமியார் எல்லாமே வந்து சுகருக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு இன்னி வரைக்கும் வந்து க்யூர் ஆகலை ஸோ அவங்க இன்சுலின் போடுற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ அதுலேருந்து விடுப்படலாம் ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அளவுபதி போகக்கூடாது நம்ம வந்து வேறு ஏதாவது வழியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இயற்கை முறை நான் ரொம்பவே வரவேற்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இவரோட இது நான் யூடியூப்பில் ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது நான் இவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது தென்டல் சார் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் செகண்ட் டே தான் வந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பதினஞ்சாம் தேதி நான் ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டேன் டெஸ்ட்டுக்கு போயிட்டு எனக்கு நைட்டு தான் ரிப்போர்ட் வந்துச்சு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது என்னோடய ஹெச்பிஏவன்சி லெவல் வந்து பத்துன்னு காமிச்சிது டென் பாயிண்ட் நைன் என்னோடய ஒன்சி அது வந்து ரொம்ப அலார்மிங் எனக்கு அதை பார்த்தோடனே நம்ம உடனே சரி பண்ணி ஆகணும் ஏதாவது நேச்சுரல் இது மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து ஃபேக்டரி மேனேஜராக இருக்காரு அவரு தென்றல் சாரோட இதை ஃபாலோ பண்ணி தேர்ட்டி டேஸ் இது பண்ணியிருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணி அவர் க்யூர் ஆகிட்டார் அவர்கிட்ட பேசினோம் காலையில் ஏழு மணிக்கு தான் பேசினோம் அவர்கிட்ட அவர்கிட்ட பேசினதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு மூத்த முப்பது நாள் முடிஞ்சோடனே என் சுகர் நார்மலுக்கு வந்துருச்சு இப்போவும் வந்து நான் வந்து அவர் டயட்டு வந்து ஒரு மார்னிங் அண்ட் நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் மத்தியானம் வந்து நார்மல் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு இப்போ வந்து சுகர் வந்து படு நார்மலாக இருக்குது நான் ஃபிட்டாக இருக்கேன் இப்போது நல்லா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் தானே கேட்கும் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது ஓகே என்ன நான் எப்பயுமே நிறைய பேரோட இதை கேட்பேன் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த இதில் போவேன் சரி இவர் சொன்னோடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு இயற்கை வழியில் க்யூர் பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சமானதுன்றதுனால உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ இதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கிறியான்னாரு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து இங்கேயே ஸ்டே பண்ணணும் அது எனக்கு எதுவுமே தெரியாது நான் இன்னைக்கு ஒன்றுமே கொண்டு வரல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே என்னென்ன நீட்ஸு அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க யூடியூப்பில் ஒன்றுமே தெரியாது நான் அப்படியே செகண்ட் டே வந்தேன் வரும்போது கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு நான் வரும்போது சார் ரொம்ப ஃபங்க்ஷுவல் ஆனால் எனக்கு சரி கரெக்டாக போயிடுவோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் சார் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஸோ செகண்ட் டே வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ தான் சொ சொன்னாங்க செனியப்பன் அண்ணாவோட இதெல்லாம் பேசினார் அண்ணாவும் பேசினார் ஸோ இவர் ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் எனக்கு ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற இது வந்து எனக்கு அந்த இது வந்தது சரி அப்புறம் த்ரீ எல்லாம் முடிஞ்சிச்சு நாலு நாள் இது முடிஞ்ச உடனே ஃபார்ட்டி எயிட் டேஸோட இது வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்ன மாதிரி ப்ராப்பராக இது பண்ணேன் ஃபார்ட்டி எயிட் டேஸும் ஃபாலோ பண்ணேன் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்தது தலைவலி ஃபீவர் வரும் ஆனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் ஃபீவர் ஃபீவர் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் பேராசிட்டமால் போட்டதே கிடையாது முன்னெல்லாம் ஃபீவர் வந்தால் போடுவேன் ரொம்ப முடியலன்னா தாங்க முடியலன்னா தலைவலி வந்தாலும் ஆனால் சிண்ட்ரம் மாதிரி தான் போடுவேன் ஆனால் சொன்னார் இதெல்லாம் வந்து டாக்ஸின்ஸ் வெளியில் வர்றது அப்படின்னு சொன்னதுனால அது வரட்டும்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன் அப்படியே அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் தான் அப்படி இருந்துச்சு தலைவலியும் ஃபீவரும் ஆனால் தாங்கவே முடியாது தலைவலி அந்த மாதிரி தலைவலி வரும் அப்படியே நான் ஏதோ தடவிட்டு நான் படுத்துடுவேன் நான் அப்படியே ஸோ அப்புறம் இப்படியே ஒரு ஒரு இதுவாக பண்ணேன் என்னென்ன நீங்கள் சொன்னீங்களோ அந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணேன் நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சைனஸ் உண்டு எனக்கு குரோனிக் சைனஸ்ஸு ஃபேஸில் வந்து எனக்கு ஒரு இடம் கூட பாக்கி இல்லை அந்த அளவுக்கு எனக்கு சளி வந்து இருக்கும் ப்ரீத் பண்ணுறது கூட முகத்தில் வந்து இடமே கிடையாது உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க ஆனால் நான் ஆப்ரேஷனுக்கு போகல ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி கியூரானவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் அதே நிலைமைக்கு வந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இது வேண்டாம் வேறு ஏதாவது வழி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நான் இருந்திருக்கேன் நான் ஆனால் அலோபதி போய்ட்டு வந்துட்டு தான் இருந்தால் இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை இதில் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் விடுபடணும் போது தான் இவரோட டயட்டு ஃபாலோ பண்ணி பதினஞ்சு நாள்லேயே அந்த ஆயில் புல்லிங் பண்ண சொல்லியிருந்தாரு காலையில் அந்த ஆயில் பூலிங் பண்ணதில் ஃபோர்த்து டேலேருந்தே எனக்கு வந்து அந்த சைனஸ் அலர்ஜின்னு சொல்லிட்டு பயங்கர தும்மல் வரும் காலையில் எந்திரிச்சா இருபது முப்பது தும்மல் போடுவேன் வேலையே செய்ய முடியாது என்னால் ஆனால் இந்த நாலு நாள் தான் அஞ்சாவது நாள்லேருந்து அந்த தும்மல்லாம் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக அப்புறம் அந்த சைனஸ் அலர்ஜின்றதே எனக்கு இப்போ கிடையவே கிடையாது சுத்தமாக ஏதாவது ரொம்ப ஓவர் டஸ்ட்டு இல்லை பொல்யூஷன் எதாவது ரொம்ப வழியில் போகும்போது அதாவது கொஞ்சம் நேரம் இருக்குமே வழி அதுக்கப்புறமா எனக்கு ஒன்றுமே இருக்காது இந்த இது ஆயில் புள்ளிங் நல்லாவே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த சைனஸ்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து எனக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் வந்து முடியும் போது ஃபைவ் அண்ட் ஆஃப் கேஜி நான் ரெடியூஸ் பண்ணேன் பட் அதில் விட வெயிட் ரிடக்ஷன் ஆகுது இல்லைன்னு நான் சொல்லலைனா ஃபுல்லாக வந்து இதில் ரைஸே கிடையாது ஸோ சமைக்காத உணவு சமைக்காமல் நம்ம இத்தனை வருஷமாக சமைச்சு சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இது ருசி எப்படி இருக்கும் நம்மளால் முடியுமா முடியாத சாப்பிட முடியுமா வயிற்று வலி வருமான்ட்டு எனக்கு அவ்வளோ இது இருந்தது பட்டு அதெல்லாம் மீறி வயிற்று வலி மைட்லாம் வந்தால் கூட கொஞ்சம் நேரம் தான் எதாக இருந்தாலும் அப்புறம் போயிடுது அப்புறம் உடம்பு வந்து அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இத்தனை நாள் அந்த உணவுலேருந்து இந்த இப்படி வந்தோன்னே இந்த உணவு வந்து உடம்பு ஏற்றுக்க வந்து எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது ஆனால் ஏற்றுடுச்சு ஏற்றுக்கிட்டு அப்புறம் வலி பிரச்சனை வயிற்று வலியே எதுவுமே கிடையாது நல்லா என்னன்னு சொல்லணுன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லாயிருக்கு நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன் இன்னும் என்னால் முடியுன்றதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இந்த இதுலேயே அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன எப்பயுமே வந்து முன்னெல்லாம் இவரோட இதுக்கு வரத்துக்கு முன்னாடி சோந்து போயிடுவேன் அடிக்கடி சோர்ந்து போய் தூங்கிடுவேன் நான் ஒன்றா சைனஸ்னால தும்மி தும்மி எனக்கு டயர்டாகி தூங்கிடுவேன் இல்லாட்டி சுகர் இருக்கிறதுனாலயா என்னென்ன எனக்கும் தெரியல கொஞ்சம் தான் வேலை செய்வேன் தூங்கிடுவேன் இப்படியே தூங்கிட்டே தான் இருப்பேன் அடிக்கடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் எத் கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் ஆனால் செய்ய சொன்னாலும் என்னால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவல் அந்த பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு நீ ஏன் இப்படி பண்ணுறது நம்ம வீட்டில் வேலைக்காரியெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு ஆனால் எங்கே இந்த நாள் நிறுத்திறாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறுத்திக்கானு ஏன்னா அவர் இந்த அளவு எனர்ஜியோடு நான் அவர் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்தில் ஸோ அதுதான் ஒரே இது நான் சொல்லிக்கணும் அறிக்கையை கிட்டே போகிறேன் நான் வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா அப்படி எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா கூட சித்தா ஆயுர்வேதா நானும் நானே தான் பண்றது நான் என்ன இப்போ கால் வலி ரொம்ப இருந்தது கால் கீழே வந்து எரிச்சல் வலி ஒரு நெருப்பு மேலே கால் வைக்கிற மாதிரி அந்த விரல்லாம் அப்படி வலிக்கும் அதுக்காக தான் வந்து நான் கேரளாவோட தன்வந்திரி இதுக்கு போனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கால் வலி வந்து போன்னால் பிரச்சனை ரொமான்டிக் ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டரோட செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலான்னு போகும்போது அவர் என்ன சொன்னார் இது கண்டிப்பாக ரொமான்டிக் ஆத்தரைட்டிஸ் கிடையாது இது நர்வ் சம்மந்தமானது அப்படின்ட்டாரு சரி நீங்கள் தன்வந்திரியில் வந்து நீங்கள் ஹெச்பிஎவன்சி மட்டும் பாருங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து எந்த அளவு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னேன் அது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்துடும் தெளிர்ச்சி வந்துடும் இது இதனாலேயே அதனாலயான் சொல்லிட்டு நியூரோடயபிட்டிக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து போய் டெஸ்ட் எடுத்தேன் அதுல பாத்தீங்கன்னா செல்ஃபும் தான் இது இருக்கும் எந்த டாக்டர் பேரும் இருக்காது நான் எனக்கு வேணா அகைன்ஸ்ட் இதுதான் ஆமா நான் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வைத்தியம் பண்ணுவேன் என் குழந்தைங்களுக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வைத்தியத்துலேயே நான் வந்து கியூர் பண்ண பார்ப்பேன் அப்படி கியூர் ஆலன்ன வேற வழி இல்லாம அலோபதிக்கோ ஏதோ ஒன்று போக ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் சித்தா டாக்டர் ஒருத்தர் ரொம்ப பழக்கம் எனக்கு அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர்கிட்ட எனக்கு சைனஸ்க்கு க்யூர் அந்தளவு வரலை திருப்தியாக இல்லைன்னு சொல்லலாம் சுகரும் எனக்கு வந்து இறங்கவே இல்லை ஸோ ஃப்ளக்ஷுவேட்டிங் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் தான் இந்த டெஸ்ட் எடுத்தேன் நான் அப்புறம் தான் இவரோட இது கேள்விப்பட்டவனே இவர் டயட் எப்படி இருக்குன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது நான் வந்து உட்காந்தோடனே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் ஓ கிளாஸ் தான் இருக்குமா இல்லை எப்படி சொல்லிக் கொடுப்பாரு இது என்ன ஃபாலோ பண்ணுறது ஒன்றுமே தெரியல வந்து ஒரு பிளாங்காக தான் வந்தேன் நான் எனக்கு எந்த ஒரு அவேர்னஸ்ஸே கிடையாது இவரை பற்றி ஸோ அப்படி இருக்கும்போது மூணு நாள் நாலு நாள் க்ளாஸ் முடிஞ்சுது ஃபைனல் டே வந்து இந்த காய்கறி இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி நேத்தி தான் அந்த டெஸ்ட் எடுத்தது நேத்து ஈவினிங் போய் நான் எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லலாம் என்னாலேயே நம்ப முடியல என்ன இதில் நான் என்னால் இன்னொன்னு நம்ப முடியாதது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனஸ் வந்து நாலு நாளில் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது இன்னொன்று மூணு நாள் இருக்க சொல்லியிருந்தாங்க அதில் ரெண்டாவது நாள் வந்து என்னால் முடியவே இல்லை அப்புறம் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னேன் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்படின்னாரு ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியாமல் இன்றைக்கி அனையமாக வாழைப்பழமாக தான் இருக்கும்னு சொன்னார் நான் ஓடி போய் ஒரு சீப்பே கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடும் அப்படி அந்த மாதிரி போய் நிறையா வாங்கிட்டு வந்துவிட்டேன் இருபது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார கூட கொடுக்கல நீங்களே எடுத்துக்குங்க எனக்கு அந்த அளவு பசி என்னால் தாங்கவே முடியல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு நான் தோலை எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஒம்போது வாழைப்பழம் சாப்பிட்டேன் அட்ட டைமில் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு ஐயோ மாப்பிளா வழையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்டுட்டோமே அப்படின்ட்டு ஆனால் சார் சொன்னார் நீங்கள் எல்லாமே சாப்பிட வேண்டியதுக்கு வந்து உடம்பு தயாராகிடும் அப்புறம் பலாப்படம் எல்லாமே வந்தது இவரோட இதில் அப்புறம் எனக்கு அடுத்த நாள் வந்து காலை எந்திரிச்சோன்னா ஒரு பயம் எட்டு நேதி ஒன்பது பழம் முழுங்கிருக்கோமே இன்னைக்கு சுகர் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டிலேயே நான் டெஸ்ட் பண்ணிப்பேன் சுகர் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி வீட்டில் வந்து இந்த இந்த மீட்டர் டெஸ்ட் பண்ண ஒன் ஒன் ஃபைனு காமிச்சிது ஸோ எனக்கு அதுவே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஒண்ணுமே ஆகலை நைட்டு வந்து அப்புறம் இவர் சொன்னாரு எப்படி சாப்பிட்ணுன்னு தோலோட முள்ளங்கின இருக்கிற மாதிரி நறுக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தோளோட சாப்பிடும்போது ரெண்டரை பாயத்துக்கு மேலே நான் சாப்பிடவே முடில தோல் இல்லாம அப்படின்னு சொல்லும்போது என்னால் என்ன சாப்பிட முடியும் ஏன்னா இந்த ஃபைபர் அதிகமா இருந்ததுனால நினைக்கிறேன் ரெண்டு நாள் ரெண்டரை பழத்துக்கு மேலே சாப்பிடவே முடியல அப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பழம் முழுங்கிருக்கேன் ஒரே நைட்டில் ஆனால் இதுக்கு சுகர் எனக்கு தான் ஆச்சரியன்னு ஆச்சரியம் இப்படி எப்படி அது இதாமல் இருக்குது ஆகாமல் இருக்குன்ட்டு இப்போ கூட இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி பலாப்பழமும் வாழைப்பழமும் என்னோடய டின்னராக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பேச்சு டெஸ்ட் எடுத்தேன் இதுலேயும் நான் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தேன் வந்துட்டு பார்க்கும்போது நூறு தான் இருந்தது சுகர் சாப்பிடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஃபுட்டுனால தான் வருது சுகருன்றது எனக்கு புரியுது ஸோ ஏதோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அதே ஃபுட்டுனால் சரி பண்ண முடியுன்றதை தென்றல் சார் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து எது வேணால் நமக்கு சில இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடும் சில அவங்க வாழைப்பழம் பிடிக்கும் பலாப்பழம் பிடிக்கும் ஆனால் சுகர் வந்துருச்சு ஏன்னு சாப்பிடாமல் இருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஒன்ஸ் நம்ம விடுபட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்கு வழி வகுத்தது நீங்கள் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ எனக்கு இருந்தது இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் சுகரு இது அப்புறம் வெயிட் ரிடக்ஷன் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா எனக்கு டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் லாஸே நான் ஆகலை டென் கேஜி வந்து லேடிஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி வெயிட் லாஸ் ஆனும் எனக்கு ரெண்டு கேஜி அப்படியே இருந்தது அப்புறம் இவரோட இதுக்கு வந்தது நான் என்னென்னமோ ஜிம்முக்கெல்லாம் போய் பார்த்தேன் எனக்கு முடிஞ்ச டயட்லாம் இருந்து பார்த்தேன் எதுக்குமே வந்து இது ஆகலை திருப்பி சாப்பிட்டோடனே பழைய நிலமைக்கு வந்துடும் அந்த டயட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வெயிட் லாஸ் இருக்கும் டயட் உடனே திருப்பி வந்துடும் ஸோ இப்படியே இருந்தது ஆனால் இவரோட டயட்டில் வந்து எப்படின்னா இது காணதுக்கப்புறமா வெயிட் ஏறுறது கிடையாது நம்ம இவரோட இதுலேயே நம்ம இருந்து என்றைக்காவது நம்ம வந்து அன்அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டன்ஸ் அதை வந்து கல்யாண வீட்லேயோ இல்லை எங்கேயோ கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டாங்க இல்லை ஒரு பாயசம் கொடுத்து நீங்கள் குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சக்கரை போட்டது கொடுத்தா கூட நம்ம அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டா கூட இல்லை ரெண்டு நாள் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வெயிட்டும் ஏறுறதில்லை சக்கரையும் டிஸ்டர்ப் ஆகல அந்த லெவல் அப்படியே இருக்குது மெயின்டைன் ஆகுது அதை நான் பார்த்துட்டேன் ஏன்னா நான் எவ்வளோ டயட் பண்ணதுனால வெயிட் ஏறுறது அதுவும் பார்த்துட்டேன் ஸோ இப்போ நெடுவில் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நாலு நாள் வந்து வெளில தான் சாப்பிட்டேன் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அதுதான் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த எல்லாமே சாப்பிட்டேன் எனக்கு நைட்டு வந்து சொன்ன இல்லையா பலாப்பழம் வந்து சாப்பிட்டேன் மத்தியானம் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்போ ரை அங்கே வந்து ரைஸ் தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்துருச்சு ஏன்னால் செய்ய முடியல வீட்டில் அதனால் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தோன்னே நூறுன்னு காமிச்சிது ஸோ அது எனக்கு பயங்கர சந்தோஷம் நான் நூறுலாம் வந்ததே கிடையாது நூற்றி ஆறு நான் முன்னெல்லாம் நூற்றி ஆறு நூற்றி பத்தில் சுகர் வரத்துக்கு முன்னாடி இருந்தது நூறுன்றது எனக்கு வந்ததே இல்லை அதை பார்க்கும்போது நான் இன்னும் நூறு வருஷம் இருப்பேன்ற தான் எனக்கு தோணிச்சு எனக்கு அந்த அந்த ரீடிங் பார்த்தோன்னே தான் என் ஹஸ்பண்ட் வந்தார் வேலையிலேருந்து கரெக்டாக டைமுக்கு வந்தார் வந்துட்டிங்களா இப்போ தான் சுகர் எடுத்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காமிச்சேன் அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் பட்ட சந்தோஷம் அளவே இல்லை அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நிறையா ஸோ இந்த மாதிரி சா எதையுமே வந்து எந்த வியாதியாக இருந்தாலும் க்யூர் பண்ண முடியும் ஏதாவது சில வியாதிகள் வந்து க்யூர் பண்ண முடியாது நாள் பட்டு தான் கொஞ்ச நாள் க்யூர் ஆகும் முடியாதுன்றத வந்து ரொம்ப நாள் வந்து இதை இந்த இதுலேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகி வந்துடுவாங்கன்ற இதுவும் எனக்கு புரியுது இது பார்க்கும்போது ஸோ முடியாததை முடியும் அப்படின்றது தென்றல் சார் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இதுதான் என்னோடய கருத்து என் பேர் திருமால் மேல்மருவத்தூர்லந்து வரேன் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தா ஒரு படத்தில் தாடிபாலே சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் டாக்டரே இனி வரைக்கும் இதை தான் ரிசல்ட்டுன்னே சொல்லலை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டெங்குன்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு ஒரு மாதம் ஜிஹெச்சில் இருந்தேன் திருப்பி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுத்து யாருமே வந்து சரியான தீர்வே சொல்லலை ஸோ அப்போ நான் யூடியூப்பை பார்த்துட்டு த ஐயாவோடய யூடியூப் நிறைய பார்த்தேன் ஸோ எனக்கு அப்போ ஒரு தெளிவான ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் இங்கே வந்தேன் சரி நம்ம போனால் இயற்கை மருத்து இயற்கை மருத்துவத்தில் நம்ம உணவு முறையில் எல்லாத்தையும் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் ஆனால் இதை கஷ்டப்பட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு இங்க கையில் இந்த தலைக்கு பின்னாடி எல்லா இடத்தையும் வந்து அந்த கொழுப்பு கட்டி மாதிரியும் ஜாயிண்ட் பெயினுங்க நிறைய அப்புறம் ஸ்கின் எல்லாம் ரெடிஷ் ஆகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருந்தது ஸ்டமக் சரியாக ஜீரணமாகாது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம் இது எல்லாமே வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட்டு க்யூராச்சின்னு தான் சொல்லலாம் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதே மாதிரி இந்த டயட்டு முடித்த உடனே வந்து நான் சபரிமலைக்கும் போனேன் அப்போது வந்து என்னை வந்து எனக்கு என் கூட வந்து நல்லா வந்து ஃபிட்னஸ்ஸாக இருக்கிற ஒரு பையன் தான் என் கூட வந்தான் அவன் வந்து ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக வாங்க அப்படின்னு சொன்னான் இத்தனைக்கோ நான் பெரிய பாதை போனேன் கடைசியில் அந்த மலை ஏறி முடிஞ்ச பிறகு நான் ஒரு செகண்டு கூட சோறவே இல்லை ஏறி முடித்த பிறகு உனக்காவது சரியில்லை உன நான் அவன் வந்து ஒரு ஒரு மலையும் ஏறும்போது அழுதான் இரு வெயிட் பண்ணி போகலாம் வெயிட் பண்ணி போலாம் ஆனால் நான் ஒரு செகண்ட் கூட நிற்கவே இல்லை அவனை நான் கூப்பிட்டு போனேன் அந்தளவுக்கு எனர்ஜியாகவும் இருந்தது ரொம்ப என்ன சொல்கிறது ஏறி இறங்குற வரைக்கும் எனக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே வீட்டுக்கு வர வரைக்கும் கூட அந்த டயர்ட்னஸ் தெரியல அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அந்த வந்துட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி நார்மலாக சாப்பாடு வந்து ஒரு ஒரு சில டைம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போது வந்து திருப்பியும் எனக்கு வந்து அந்த ஜீர்ணமாகாத அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது ஸோ அப்போ தான் செஞ்ச பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டேன் ஸோ சாப்பிடாமே இருங்க கொஞ்ச நாளைக்கு அந்த ஸ்டமக் சம்மந்தப்பட்ட எல்லாமே க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்டுட்டாலும் திருப்பி அந்த உண்ணா நோன்பு அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்போது நான் க்யூராக தான் இருக்கேன் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது இயற்கை மருத்துவ மருத்துவத்து மூலயமா நம்ம எல்லாத்தையும் க்யூர் பண்ண முடியுன்றது இந்த தென்றலையாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணிங்களா வேறு யாரும் வீட்டில் உங்களோட சேர்ந்தது யாரும் ஃபாலோ பண்ணாங்களா இல்லை இப்போ நான் தனியாக தான் ஃபாலோ பண்ணேன் நான் இவ்வளோ ஒல்லி ஆகிட்டதை பார்த்துட்டு மாமா என் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாத ஒழுங்காக சாப்பிட்டு உடம்பு தேர்த்துற பாரு அப்படின்லாம் சொன்னாங்க நான் அதெல்லாம் ஆனால் காதலே போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து உடம்பு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியுது அவங்க எல்லாம் வந்து நான் டெல்லாயிட்டதை தான் பார்க்குறாங்க ஆனால் உடம்பு எனக்கு எவ்வளோ எனர்ஜியாகவும் நான் எப்படி இருக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன் ரொம்ப நல்லாவே இருக்கு இன்னும் வந்து இதையே ஃபாலோ பண்ணாக்கா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்க முடியுன்றதை நான் கண்டிப்பாக உணர்ந்துட்டேன் இது இது இனிமேல் நான் இதையே ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக எங்கள் எல்லாரையுமே இன்றைக்கி ஒன்று சேர்த்துருக்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது சார் இந்த ஆர்வம் எப்படி உருவானுச்சு உங்களுக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணும் ஒரு நாளைக்கு எப்படி இல்லை கண்டிப்பாக வந்து எனக்கு நடந்தது நான் திருப்பி இந்த மாதிரி யூடியூப்லேயோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லணும் ஸோ வந்து ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க எனக்கு வந்து இது என்ன ப்ராப்ளம்னே தெரியல நான் நிறைய பிரச்சனையை எனக்கு இருந்திருக்கு ஸோ நான் வந்து சொல்லும்போது அந்த ஒரு சிலர் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு யாராவது சொன்னாலும் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தினால் ரொம்ப இருக்காங்க ஸோ அவங்க வந்து நிறைய பேர் மாறுறதுக்கு வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு வீடியோ மூலியமாக கூட நிறைய பேர் வரலாம் இயற்கை இதுக்கு வந்து மாறலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு நம்ம சொல்லணும் மற்றவங்களோட ஃபீட்பேக்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன சொல்லுது இப்போ எல்லாரையும் மாத்த முடியும் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச இயற்கை உணவுன்னு ஏதாவது இருக்கா இதுவரைக்கும் நிறைய இயற்கை உணவு சாப்பிட்டுருப்பீங்கல்ல எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இப்போ உண்ணா நொன்பு தான் ரொம்ப பிடிச்ச இயற்கை உணவுனா உண்மை உண்ணா நொன்பு தான் நான் இப்போதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கு எல்லா உணவுமே நல்லா இருக்கேன் நான் என்ன சொல்றது இந்த மாதிரி இயற்கை உணவு வந்து இவ்வளோ ருசியா இருக்குன்றதெல்லாம் தான் நான் உணர்ந்தேனே ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ற ஒர்க் பண்ற இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து நான் செய்யும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன எதையாவது ஒன்று கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் செஞ்சு கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது அடுத்த டைம் நான் எப்போ செய்வேன் அதாவது நான் அடுத்த மதிய உணவு அந்த மாதிரிலாம் எப்போ ரெடி பண்ணுவேன்ட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதையே சாப்பிட்லாம் போலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன உணவு அப்படி நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த உணவு என்ன இயற்கை உணவு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இயற்கை உணவுனா அந்த காராவல் இனிப்பு இனிப்பு அவல் பொங்கல் இது மாதிரி நீங்கள் கொடுத்த உணவு எல்லாமே செஞ்சுருக்கேன் மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரும் யோசனை கேட்டிருக்காங்களா அவங்ககிட்ட உடல் எடை குறைக்கிறத பத்தியோ அல்லது வேற ஏதாவது வியாதிகளை குணப்படுத்திக்கிறத பத்தியோ நீங்க என்ன கொஞ்சம் செஞ்சீங்கன்னா இது எங்க ஊரில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்ன வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல பாத்தீங்கன்னா இவன் வந்து தேரமாட்டான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜே சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ நான் இருக்கிறத பார்த்துட்டு இவனா இப்படி இருக்கான் அப்படி எங்கே போனேன் என்ன பண்ணுற அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க முன்னேற்றத்தன் புரிஞ்சிட்டே கேட்டாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் நம்ம சென்ட்ரல் ஐயாவோட டயட்டு தான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து இப்போ அப்போ இருந்த எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் இப்போ என்ன சொல்லுவாங்க இவன் எங்கேயோ போயிட்டு எதையோ பண்ணிட்டு வந்து எதையோ சாப்பிட்டுட்டு கிடக்கான் அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு எங்கள் ஊரில் இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க கூட நான் வந்து அந்த மாதிரி அங்கே போகணும் போயிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க பக்கத்தில் கிராமமாக மேல்முரு பக்கத்தில் ஒரு இல்லை இப்போ நாலு கிலோமீட்டரில் தள்ளி என்ன ஊர் ஊர் பெரிய கலக்காடி பெரிய கலக்காடி ஆமாம் பெரிய கலக்காடி நல்லது வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா வேறு என்ன சொல்கிறதையா இந்த மாதிரி இயற்கை உணவு அதாவது இங்கிலீஷ் மருத்துவத்தாலயோ மற்ற இதுவாலையோ கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதிரியே வந்து இயற்கை உணவு மூலியமா குணப்படுத்திக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் முக்கியமா சுகருக்காக தான் வந்தேன் டெஸ்ட் ஒரு ஆறு ஏழு வருஷமே எனக்கு சுகர் இருக்குதுங்க ஆனால் எப்ப சுகர் டெஸ்ட் பண்ணாலும் இரநூத்தம்பதுக்கு மேலே தான் இருக்கும் குறையவே குறையாதுங்க நானும் நிறைய மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தேங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் அதிகமாக அந்த இது அண்ணன் ஐயாவுடைய தெண்டலையை கிளாஸ் பார்த்து பார்த்து சொல்லிகிட்டே இருப்பார் இந்த கிளாஸ் நம்ம போய் ஒரு நாள் அட்டன் பண்ணலாம் ஒரு நாள் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு நவம்பர் பதினஞ்சு வந்தாங்க வந்து அட்டன் பண்ணோன்னா எனக்கு சுகர் வந்து இப்போ டெஸ்ட்டு பண்ணப்போ நார்மலாக இருக்குது வயசு கேட்டுட்டு நார்மலாக இருக்குது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இரநூத்தம்பதுக்கு மேலே எப்போவுமே குறையாமல் இருந்ததுக்கு இப்போ நூற்றம்பதுக்கு வந்துருச்சு உங்களுக்கு இப்போ அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி எனக்கு ஹரணியாக இருந்துச்சுங்க எங்கள் பையன் பிறந்ததுலேருந்து எனக்கு ஹரணியாக இருந்துச்சுங்க இப்போ முக்கியமாக அது சொல்ல தான் வந்தேன் இப்போ சா ஐயா சொன்னால் திடீர்னு அது ஒரு ஞாபகம் வந்துச்சு நல்லா பந்து மாதிரி பெருசாக இருந்துச்சுங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு சுருங்கி உள்ள உள் வாங்கிக்கிட்டு இருக்குதுங்க அது வந்து கை வச்சு பார்த்தாவே எனக்கு பந்து மாதிரி வெளியிலே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க இப்போ அந்த ஹரணியா வந்து எப்படின்னா நல்லா உள்ள அது இழுக்கிறது நல்லா உள் போயிட்டு இருக்கிறது நல்லா தெரியுதுங்க நான் இதே நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணா அந்த கரணியாவே சுத்தமா இல்லாம போயிருங்கிற ஃபீலிங் எனக்குள்ள இப்போ இருக்குதுங்க அது சொல்றதுக்காக தான் இப்போ நான் வந்து அப்போ வந்தேங்க சர்க்கர வியாதி உங்களுக்கு குணமாயிடுச்சுங்கிறத அறிவிச்சது யாரு மருத்துவ ரீதியை அறிவிச்சாங்களா டெஸ்ட் பண்ணேங்க டெஸ்ட் பண்ணு அது மருத்துவர் பார்த்தாங்களா இல்லை ப்ளஸ்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணவங்களே சொன்னாங்களா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டே பண்ணவங்க தான் சொன்னாங்க சார் அவங்க சொல்லும்போது வேற எதுவும் சொன்னாங்களா குணமாயிருச்சுங்கிறதை எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துனாங்க அதாவது அப்படி இல்ல சொல்லிங்க சார் நான் வந்து இப்ப ஒரு ஆறேழு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேங்க அப்பல்லாம் குறையில ஆனா அவங்க என்னங்க நீங்க ஒரு மாசம் குறையிற மாதிரி இருக்குது அடுத்த மாசம் ஏறி இருக்குது இப்படியே தான் இருக்குது மாறி மாறி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சரியாவே மாட்டேங்குது கொஞ்ச நாள் நல்லா நார்மலா இருக்கிறீங்க இப்ப என்ன சாப்பிட்டீங்க இதால் அதிகமா சாப்பிடு நான் எப்போ சாப்பிட்ற மாதிரிதான் சாப்பிட்டுக்கறேங்க நான் எதுவுமே அதிகமா எக்ஸ்ட்ரா எதுவுமே சாப்பிடறது இல்ல என்ன உணவு சாப்பிடணும் அது நார்மலா சாப்பிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னோன்னா அப்போ இருக்கிற கட்டுப்பாடு இப்போ எதுவுமே இல்லைங்க இந்த ஐயோ நீங்கள் சொல்கிற அந்த டயட்டு அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தண்ணி குடிக்க சொன்னிங்கன்னா அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் இங்கே தான் இல்லை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொன்னீங்கன்னா ஃப்ரூட்ஸே தான் வேற எதுவுமே எடுத்துக்கிறது இல்லைங்க அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் இந்த மெல்லாம் முடிச்சு நீங்கள் டெஸ்ட்டோடு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் டெஸ்ட் எடுக்க போனேங்க டெஸ்ட் அவ்வளோ நாள் மறு டெஸ்ட்டே எடுக்க போகல போனதுக்கப்புறம் போய் பார்த்தா இப்போ நார்மலாக இருக்குது எனக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுதுங்க உடம்பு சோர்வு அடையிறது இல்லை கை வலியெலாம் இந்த கண்ட கால்லாம் வலிக்குங்க அந்த மாதிரி வழியெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ நல்லா இருக்குது அந்த கரணியா வந்து உள்ள அப்படி சுருங்கிட்டு உள்ளே போகிறதோ அது எனக்கு தெரியுது முதல் வந்து நல்லா பந்து மாதிரி வெளியில் தெரியும் இப்போ வந்து அந்த வயிறெல்லாம் கொஞ்சம் சுருங்கு சுருங்கு உள்ளே போக போக அந்த கரணியாவும் என்ன செய்யுதுன்னா இல ஒரு மாதிரி நல்லா உள்ள போகிறது தெரியுது அப்போ அந்த குடற்பை பை வந்து நல்லா சுருங்குது அது வந்து உள்ள அந்த ஜவ்வு எல்லாம் வந்து நல்லா உள் வாங்கிக்கிட்டு இருக்குது நம்ம இதே கொஞ்சம் நாளைக்கு நல்லா ஃபாலோ பண்ண பண்ண சரியா இருங்க நம்பிக்கை எனக்கு வருதுங்க தொட்டு பாக்கும் போது நல்லாவும் இருக்குது வீட்டில் யாரும் சந்தோஷப்பட்டாங்களா யாரும் சந்தோஷப்பட்டாங்க உங்களுக்கு வியாதி சக்கரவியாதி குணமாயிருச்சு தெரிஞ்சோன்னா என்ன என்ன சொன்னாங்க வீட்டில் வீட்டில் வந்துங்க எங்க அப்பா எங்க தாத்தா இந்த எங்க எங்க பரம்பரையிலேயே எல்லாத்தையுமே சுகம் இருக்குதுங்க எங்க அப்பா எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா இருக்காரு எங்கள் தம்பி எடுத்துகிட்டா இருக்காங்க அப்ப நான் ஊருக்கு போறப்ப செஞ்சு அவங்க செஞ்சு குடுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து முதுகு தண்டுல வந்து அதுக்கு ஒரு கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க அது நான் இது மாதிரி டயட்டுக்கு நம்ம சென்டருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு சொன்னாங்க இது மாதிரி நீ சா சாப்பிடுமா சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்பு வந்து எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குதுங்க்கா ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் ரெண்டு தட அந்த நீர் கட்டி வந்து வருது அடுத்த கிளாஸுக்கு வர போல் வரேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நான் சொன்னேன் இது மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னா அப்புறம் செஞ்சு பார்த்தாங்க்கா சாப்பிட்டா நல்லா இருக்குதுங்க எனர்ஜியாக இருக்குது அவங்க க்ளாஸ் கண்டிப்பாக அடுத்த கிளாஸ் நான் போய் அட்டன் பண்ணுறேன் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நானும் சொல்லியிருக்கேங்க டேட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் கோவையில் நடக்கிறப்ப போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் அது என்ன செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களும் கொடுப்பாங்க கொடுக்குறப்ப அவங்களும் சாப்பிட்டுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு அம்மா வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அவங்களுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்குதுங்க்கா தேங்காய் பால்ல சுகர்காரங்க சேர்த்தவே கூடாது தேங்காய் மரத்தள்ள கூட இக்கூடாதுன்னு சொல்றாங்க இன்னும் எப்போ பார்த்தாலும் இவர் தேங்காய் தேங்காயு சொல்றாரு இந்த இவ்வளோ தேங்காயை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் பயன்படுத்திட்டு தாங்க இருக்கேன் நல்லா இருக்குது நல்லா இருக்கு பயன்படுத்துங்க பால் எங்க அப்பா கூட தேங்காய் பாலெல்லாம் சாப்பிட மாட்டாருங்க இது மாதிரி அவளில் போட்டு ஊற வச்சு அவள் பொங்கல் சாப்பிட்றது இந்த மாதிரி கா எல்லாம் நம்ம போட்டு சா கொடுக்கும்போதுல நல்லா ஜீரகம் மிளகாய்லாம் கூட்டணும்னா விரும்பி சாப்பிடுவாருங்க எப்போ போன நாள் ஊருக்கு போய் செஞ்சு கொடுத்துருவாங்க எல்லா காய்கறிலாம் கட் பண்ணி போட்டு ஜீரக மிளகாய் மிச்சம் இயற்கை உணவு இயற்கை உணவு தான் கொடுப்பாங்க நானும் அதான் சாப்பிட்றேன் நிறைய பேர் சமைச்ச உணவுலேருந்து மாறி நம்ம டயட் உள்ள வரும் பொழுது நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டேன்னு அந்த ஆசையிலே இருக்கிறாங்க நீங்க எப்படி இதை மாற்றிக்கிட்டீங்க முழுக்க முழுக்க இயற்கை உணவாகவே எப்படி மாற்றிக்கிட்டீங்க கொஞ்ச நாளாக அது நம்ம கிளாஸ்க்கு வந்து நீங்க சொன்னது அந்த அந்த இம்ப்ரெஷனில் தான் மாற்றிக்கிட்டாங்க சார் வந்து எனக்கு அதிகம் எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் நீலாம் பசியே தாங்க மாட்டேன் ஒரு நாளைக்கு கூட ஒரு நேரம் கூட இருக்க மாட்டேன் நீ எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இந்த கிளாஸ் விட்டு போகும் போலே தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃபாலோ பண்ண பாரப்பா எனக்கு அந்த டயர்னஸ்ன்னு தெரியல அந்த நம்ம இன்னைக்கு தண்ணி இப்போ பாருங்க காலையிலேருந்து கா வீட்டில் கூட ஒன்றுமே சாப்பிடல இது வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலைங்க இங்கே வந்து இப்போ டீ தான் குடிச்சேன் ரெண்டு டம் நீங்கள் டீ கொடுத்ததான் ரெண்டு டம்ளர் சாப்பிட்டேன் ஆனால் உடம்பு நான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது எனர்ஜிக்காக இருக்கிறேங்க மாதிரி எங்கள் டீச்சர்கள்லாம் இப்போ ரெண்டு மூணு பேர் ஃபாலோ பண்ணி அவங்க அப்படி தான் கிலோ கிலோலேருந்து இப்போ ஏழு கிலோ வெயிட் குறஞ்சிருக்கிறேன் நீங்கள் சென்ட்ரலையாட்டை சொல்லுங்கள் அவங்க இது மாதிரி யூடியூப்பில் பார்த்து நான் சொன்னேன் இது மாதிரி பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முதுகு வலியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க இப்போ வந்து ஏழு கிலோ வெயிட்டு குறவே எனக்கு முதுகு வலியில் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேங்க்கா நீங்கள் சொல்லுங்கள் இங்க கிளாஸுக்கு இது மாதிரி நீ நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் இந்த இயற்கை குளியல் குளிக்கிறனால ரொம்ப பல பழம் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சொல்லி இன்னொரு அவங்க பேர் ஜெயந்திங்க வேலை செய்கிறாங்க டீச்சர் தாங்க எங்க செகண்ட் கிரேட் ஆசிரியர் தான் நாங்கள் வந்து மதியம்பட்டிங்கிற அதாவது சேலம் நாமக்கல் மாவட்டம் சார் அங்கே வந்து மதியம்பட்டின்னு ஒரு கிராமம் கிராம ஸ்கூலில் நாங்கள் மூணு டீச்சர்ஸ் இருக்கிறோம் அதில் வந்து ரெண்டு ரெண்டு டீச்சரும் ஃபாலோ பண்ணுறாங்க நாஸ் கொடுக்கறதுல வாங்கி இது மாதிரி சாப்பிடுவாங்க தொப்பை குறைஞ்சிருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இன்னொரு டீச்சர் வந்து அவங்க முதுகு வலியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆசிரியரனோட தான் எனக்கு நினைவுக்கு வருது சில ஆசிரியர் ரெண்ட என்ன கேட்டுருக்கறாங்கன்னா நாங்கள் காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் நிறைய பேசணும் பேசிக்கிட்டு உங்க டேரக்ட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்பாங்க இப்போ எப்படி நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்க அது பெருசாகவே ஒன்றுமே தெரியலைங்க அந்த சோர்வா டயர்டாக எதுவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் எனக்கு அந்த பசி உணர்வுவாலும் தெரியல தண்ணி குடிச்சிட்டே தான் நான் கம்மி இருப்பேன் பிள்ளைங்ககிட்ட எப்போவும் போல் பேசிகிட்டு இருப்பாங்க எப்போவும் போல கொஞ்சம் கூட சோர்வா அடையாமல் அதை விட கொஞ்சம் சந்தோஷமாகவே பேசுவேங்க நல்லா இருந்துச்சு இப்பவும் அப்படிதான் பிள்ளைங்கிட்ட ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பேன் நல்லா பிள்ளைங்களும் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வெளியாட்கள் நிறைய பார்த்து ஸ்டூடண்ட்ஸ்ல டீச்சர் சாப்பிடறாங்க வா சரியா இருக்குது அப்படிங்க சார் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் கொடுப்போ அந்த வாசம்லாம் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு பிள்ளைங்க அடி அந்த மூக்கை இது பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியானதுதான் இதனால் ஒரு பதினஞ்சு பிள்ளைங்க என்னோடய கிளாஸில் இருக்காங்க சார் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் நான் சாப்பிடுவாங்க அப்புறம் டீச்சருங்க அப்புறம் இன்னொரு அம்மா சமையலர் இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு பூரா அந்த தழுமுங்க வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் இயற்கை குழிகள் குழிங்க அவங்களும் ஒரு இருபது வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் கூட குறைவே இல்லைங்க அந்த இது அப்படியே தான் இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் இந்த சோத்துக்கத்தால எந்த தலை இருந்தாலும் சரி முடக்காந்தலை இருந்தாலும் சரி நம்ம இது குப்பைமேனி தலை மருதாணி இலை எல்லாமே நீங்கள் போட்டு குளிங்க குளிச்சிங்கன்னா அது அதே மாதிரி பப்பாளி பழம் இது மாதிரி இயற்கை குளியல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சொல்லுவாங்க சார் நீங்கள் நீங்கள் இந்த குழியில் குளிச்சுட்டு வந்தாலும் நாளைக்கு அவங்க அதே மாதிரி குளிச்சுட்டு வருவாங்க அதனால் நீங்கள் உருளைக்கெழங்கு குளிச்சங்க தக்காளி குளிச்சங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நல்லாயிருச்சுங்க நல்லாயிருச்சுங்க நல்லா ஆயிடுச்சுங்க அந்த வட்ட வட்டமா உந்துக்கு போற அவங்க குடும்பத்தில் அவங்க அல்ல அந்த பசங்களுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி இருந்துச்சு நீங்க சொல்லி அப்ப அவங்க பையனுக்கும் நல்லாயிருச்சுங்க அவங்களுக்கு நல்லாயிருச்சு அதே மாதிரி மிளகட்டிய தானியங்கள் டெய்லி அவங்க பசங்களுக்கு தான் கொடுக்குறேங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் நிறைய செஞ்சு எடுத்துட்டு போய் அவங்களுக்கும் கொடுப்பாங்க பரவாயில்ல டீச்சர் நீங்க நல்லா சிரமப்படாமல் நல்லா செஞ்சு கொண்டாந்துறீங்க அப்படின்னு நல்லா தேங்காயில நிறைய போட்டுங்க நல்லா எடுத்துட்டு போவேன் ஒரு கப்போலையும் எடுத்துட்டு போனேன் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாம் தான் கடைசியா நான் சாப்பிடுவேன் அப்படி இந்த இயற்கை குளியல் குளிச்சதுனால அவங்க தலையெல்லாம் கூட ஒரு பொடுகு இருக்குங்க நல்லா நல்லாயிருச்சு எனக்கு பொழுது போக மாட்டேங்குதுங்க டீச்சர் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்க இது மாதிரி வேப்பாளம் குளியல் குளிங்க நம்ம குப்பமணி குளியல் குளிங்க மருதாணிய தலை போட்டு குழிங்க எல்லாமே குளிக்கலாம் அப்படின்னு சொன்னானே அப்புறம் கொத்தமல்லி தலையை கூட அரைச்சி எல்லாமே போட்டு அதெல்லாம் குளிப்பாங்க புதினா தலை கொத்தமல்லி தலை என்னென்ன இல்லை இந்த நறுக்கி இந்த வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா அது எல்லாம் போட்டு ஒரு இதாக பண்ணிடுறாங்க அதனால வீட்லேயும் அது மாதிரி தான் நம்ம கட் பண்ணுற காய் நம்ம ஜூஸ் போட்டோம்னா அதில் ஜூஸ் எடுத்து எடுத்தது துப மீதி இருக்குது பார்த்துட்டீங்களா அது உடம்பு உடம்புலிய போட்டுக்காருங்க இதுக்குன்னு பெஸாலா தயார் பண்ணாம எப்படி ஒரு ஜூஸ் டெய்லியும் தயார் பண்றோம் அந்த தயார் பண்றதுல இது சக்கைக்கெல்லாம் தலைக்கு உடம்புக்கு எல்லாம் பூசி

வருஷமாக அதுக்கு முன்னாடி சீவகாத்தூள் மட்டும் தான் பஸ்க்கு போட்டு குளிப்பேங்க சோப்பே போடுறதில்ல இப்போ இந்த பழங்கள் எல்லாம் இதெல்லாம் போட்டு போட்டு இப்போ பப்பாளி பழம் சீப்பிடுன்னா அந்த பப்பாளி பழ போட்டு அரைச்சி அதை குளிச்சுக்கிறதுங்க இது மாதிரி எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அந்த தோல்கள் மூலமாகவும் நம்ம உடம்பு குளிச்சுக்கிறோம் தலைக்கு அதே போட்டுக்கிறோம் எண்ணெய் பசை தலைக்கு வேணும்னா தேங்காயை பால் புழிஞ்சதுப்போ அந்த பீ தேங்காய் அந்த புழிஞ்ச அந்த சக்கை இருக்குல்லங்க சார் அது தண்ணியில் போட்டு கலைக்கு தலையில் தேய்ச்சிக்கிட்டோம்னா தலை எண்ணெய் பசைய மாதிரி இருதுங்க அதனால் கண்டுபிடிப்பு அனுபவ கண்டுபிடிப்பு அந்த அப்போ எண்ணெய் பச தேவையில்லை நம்ம எண்ணெய் பூச வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே ஒரு நாளைக்கு கொஞ்சம் பரப்பரப்பா வேணும்னா மீது நம்ம செம்பருத்தி இலை பூ செம்பருத்தி இலை இது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நம்ம தலை நல்ல தேங்காய் பாலும் தயிரும் தலைக்கு பூசி குளிச்சா நம்ம தலை அலசுனதுக்கு அப்புறம் எண்ணெய் தச்ச மாதிரியே இருக்கும் எண்ணெய் தேய்ச்ச மாதிரி ஆயிருங்க அது மாதிரி இந்த பனிகாலத்துக்கு தோல்ஸ் வர வரப்பா தேங்காய் தேங்காய்பால் டெய்லியும் தேங்காய் புழிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ டெய்லி அந்த தேங்காய் அந்த சக்கையை தேங்காய்பால் புழிஞ்சு சக்கையை போட்டு போட்டு குளிச்சுடுவாங்க அந்த வர வரப்பே இல்லைங்க தோல் நல்லா சைனிங்காக நல்லா இருக்குதுங்க அவங்களுக்கு அந்த தேம்பல் எல்லாம் நான் மறைஞ்சோனா அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நாலு நாள் கிளாஸ் வெளியில் மூணு நாள் தங்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம உடம்பு நல்லா ஆகணும்னா தங்கிதாங்க ஆகணும் பார்த்தா ஆகணும் போங்க அப்படின்னு சொல்லி வர வர சொல்லியிருக்கிறாங்க வருவாங்க நன்றி தென்றலையா சென்னியப்பன் சார் வணக்கம் தென்றலையா புரோகிராமில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன் அக்டோபர் இருபது இருபத்தி மூணு பேசு ஆசை அக்டோபர் அக்டோபர் இருபது இருபத்தி மூணு நாலு நாலு பயிற்சிக்கு வந்திருந்தேன் கழிவு நிற்க பயிற்சி உடம்புல உள்ள குப்பைகள் அனைத்தும் தூக்கி வீசப்பட்டது என்னுடைய அனுபவம் நிறைய நான் ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழித்து வெறுத்து போய் வந்திருக்கேன் வெறுத்து போயினா நிறையா விஷயங்கள் நடந்துருக்குது என் உடம்புல வேண்டாம் அந்த வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா ஐயா தென்றல் ஐயா இயற்கை உணவு நாள் குணப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து நாலு நாள் அப்புறம் வீட்டுக்கு போய் இருபத்தெட்டு நாளும் வாட்ஸ்அப்பில் அவர் சொன்னது மாதிரி இயற்கை உணவுகள் எடுத்தோம் எங்கள் வீட்டில் ஒய்ஃபு நான் பையன் மூணு பேர்தான் இருக்கும் அப்பா அம்மா அவங்கள கிராமத்தில் இருக்காங்க மூணு பேருமே எடுத்தோம் பையன் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் அதில் ஐயா கொடுத்த உணவில் நிறையா வித்தியாசமாகலாம் இருக்கும் எம்ஜிஆர் பொங்கல் அதெல்லாம் ரொம்ப விரும்பி பையன் சாப்பிடுவேன் அதை பப்பாளி பலாச்சோலை அந்த கீரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் ஒய்ஃபும் நானும் வந்துட்டு எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி பசு பொரியல் எல்லாமே எடுத்தான் கரெக்டாக எடுத்தான் முதல்ல என்னோடய இது வந்துட்டு உடம்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப நான் பாடுபட்டேன் எங்கள் வீட்டுக்காரமாகவே சொல்லிட்டாங்க உங்கள் உடம்பை வந்துட்டு குறைக்கவே முடியாதுன்னு தொண்ணூற்றி ஆறு கிலோ இருந்தது எண்பது கிலோவுக்கு வந்துச்சு பதினாறுகள உடம்ப குறைச்சேன் நாற்பத்தி எட்டு நாள் நான் இருபத்தி இருபது நாள்லேயும் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு நாற்பத்தி எட்டு நாள்லையும் குறைஞ்சி நீங்கள் சொன்னது போல் பார்க்குறவங்கள என்ன சொன்னாங்க ரொம்ப நீ கரங்கிட்ட உனக்கு எதுவும் வியாதி வியாதி இருக்குதாண்டி நான் சொன்ன வியாதியவே குணப்படுத்தி இப்போத்தான் நல்லா இருக்கேன் ஏன்ப்பா வியாதி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கேன் அப்படின்னு இல்லை உங்கள் கண்ணெல்லாம் போய் இருக்குது அப்போ நான் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி யூடியூப்பில் தென்ட்ரல் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் டிவி அப்படின்னு அடித்து பாருங்க நிறையா அவங்களுக்கு சொல்லுவார் உங்களுக்கு எங்கள் எடுத்த வீட்டில் ஒரு குடும்பமே சுகருக்கு அவங்க குடும்பத்திலேயே டயராடும் சுகருக்கும் மாதம் பத்தாயிரம் ரூபா செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் வந்துட்டு பொண்ணு மூணு பையன் ஒன்று நாலு அப்பா அம்மா ஆறு பேருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்கள இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் முதல்ல அவங்க வீட்டில் வந்துட்டு பால் சீனி உப்பு உணவுகளில் வித்தியாசத்தை கொண்டு வாங்க அவங்க அதை சொல்ல கேட்டு எல்லாத்தையும் மாற்றினாங்க சர்க்கரை ஒயிட்டு சீனி இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் மாற்றி நீங்கள் இதை ஐயாவோட யூடியூப்பில் எடுத்து பாருங்கள் அதில் நிறையா போட்டிருக்காரு சுகரு என்ன சாப்பிட்ணும் சுகருக்கு டயராய்டுக்கு என்ன சாப்பிட்ணும் உடம்பை குறைக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் ஏழு நாள் அஞ்சு நாளில் துப்பையை குறைக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு போட்டிருக்காரு அதெல்லாம் பார்த்து நீங்கள் மொதல் ஃபாலோப் பண்ணுங்கள் ஃபாலோப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நேரடி பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாமே அதை கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோப் பண்ணுறாங்க நல்லா ஆனால் இங்கே வர்றதுக்கு யார் தயாராக இல்லை ஆனால் இருக்காங்க பிள்ளைங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுனால லீவ் டயத்தில் வரலாம்னுக்கிட்டு இருக்காங்க எனக்கு நடந்த அதிசயம் என்ன எனக்கு வீசிங் ப்ரோவில் இருந்தது வீசிங் ப்ரோவில் இருந்தது அது நான் போய் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தேன் பார்த்தா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அவங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த குளிர் டயத்தில் வந்துட்டு திருப்பி இலப்பு வரும் இருமல் வரும் நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணி காய் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதனால் நீங்கள் அந்த டையத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இப்போ இந்த இயற்கைக்கு வந்து நான் இந்த இயற்கை ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு எல்லாமே இதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மண்பான தண்ணி போர் தண்ணி அதுக்கு முன்னாடி ஆர்வம் வாட்ரு அவங்க சுடு தண்ணி தான் குடிக்கணுண்டாங்க இப்போ சுடு தண்ணி கிடையாது நானும் போர் தண்ணி இதையும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் சுரக்கா ஜூஸு வெண்பூசணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு வந்து சைனஸே கிடையாது இப்போ வீசிங்கே கிடையாது ஒன்று துப்பராக கிடையாது இருமல் கட்டு கட்டுன்னு இருமல் வீட்டிலேயே பயப்படுவாங்க இவ்வளோ பெரிய இருமலான்ண்டு அந்த குளிர்த்த இதெல்லாம் இப்போ அந்த இது எந்த இதுவுமே கிடையாது பூர்ண குணமாயிருச்சு ரெண்டு பயல்ஸ் ப்ரொபலம் இருந்தது அதுவும் குணமாயிருச்சு கொரட்டை விடுற பழக்கம் இருந்தது அதுவும் குணமாயிருச்சு இன்னொரு விஷயம் வந்துட்டு அது நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்து பார்த்தீங்களா அது இன்னும் கொஞ்சம் நாளில் ஆயிரும் ஆனால் அது இப்போ டாக்டர் சொன்னது பரவிரும்னு சொன்னார் ஆனால் அது பரவலை பாயிண்டு ஒன்று இல்லை மைனஸ்லேருந்தே இருக்குது என் தங்கச்சி கவர்மெண்ட் டாக்டரு அதுவே இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லிடுச்சு பரவாயில்லன்னு நாலு மாதத்தில் என்னென்னமோ சொன்னாங்க இது இந்த அளவுக்கு நிற்கிது நீங்கள் இதை இன்னும் அவங்ககிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணி இன்னும் பூர்ணம் குணம் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அடைஞ்ச பிறகு நான் வந்து பேசுகிறேன் எனக்கு வந்துட்டு மூணு நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ சமைச்ச சாப்பாடு உள்ளே போனாலே என்னத்தவோ ச முடியாத ஒரு விஷத்தை முழுங்கிட்டன்றது மாதிரி ஒரு உணர்வு இருக்குதுங்கய்யா ஆமாம் அந்த இது சாப்பிட்டோன்னே எனக்கு அன்னைக்கு மொத்தம் அந்த ஒரு தான் ஒரு டைம் ஏதாவது குள சோறு குழஞ்ச சோறு வச்சு சாதங்கள் வச்சு காய்கறியை வச்சுட்டேன் சாப்பிட்றேன் ஆமாம் இது வரைக்கும் அசைவ எடுத்து கிடையாது நேற்று நான் இங்கே கிளம்பும் போதே நாளைக்கு சண்டே எங்கள் வீட்டில் பையன் சொல்கிறேன் எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க காசு நான் கறியோ மீனோ எடுத்து சாப்பிடணுன்ட்டு நான் அவனுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் நெல் அப்பா போயிட்டு வரணும்ண்டு அந்த மாதிரி கூட எல்லாம் பாலம் எடுத்து இருக்காங்க இந்த இயற்கை உணவில் இருக்க ஆரோக்கியம் எதுவும் கிடையாது நான் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நின்றுக்கிட்டு இருக்க முடியும் எட்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியும் எனர்ஜியோட தண்ணியும் குடியாமல் அந்த அளவுக்கு ஐயா சொன்னதை அந்த இது உண்மையிலேயே எனக்கு அனுபவம் இருக்குது அதுதான் உண்மை சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு அது படுற பாடு பயங்கரமாக இருக்குது நிம்மதியாக உட்கார முடியுது நிம்மதியாக தூங்க முடியுது அதே மாதிரி பாத்ரூமுக்கு போனால் அந்த ப்ரொபலம் வேறு இந்த இயற்கையில் இருக்க அனுபவம் அதில் இல்லை அது நீங்கள் சொன்னது போல் மாறிடுச்சு உணவு இப்போ இயற்கை உணவு தான் நமக்கு செட் ஆகுது இருபது நாளில் பதினாறு கிலோ குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க ஆமாங்க தொண்ணூற்றி ஆறுங்கிறது எண்பதாம் வந்துச்சுங்கிறது ஆமாங்க இது வந்து உங்களுக்கும் சரி இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அதிசய ரிசல்ட் அது ஆமாங்க அது இப்போ அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க எனர்ஜியாக இருந்தனுங்க மூணு மாடி முன்னாடி கையை பிடிச்சி அந்த படி கூட பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ குடு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடுறேன் மூணாவது மாடி நான் பிஎஸ்என்எல்ல இருக்கேன் ஏசி மாற்றணும் உள்ளே கண்ட்ரோல் ரூமில் போய் குடு குடு கொடுக்குடுன்னு ஓடுறேன் அங்கே இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க நீ இருபது வயசுக்கு திரும்பிட்ட மறுபடியும் அதுதான் உண்மை இருபது வயசுல இருந்த எனர்ஜி இப்போ மறுபடியும் எனக்கு வந்துருச்சுங்கய்யா அதுதான் உண்மை அதுக்காக நான் ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஐயாவுக்கும் சென்னையப்பன் ஐயாவுக்கும் பகவதி மேலும் வரல பகவதி மேடத்துக்கும் கடமைப்பட்டுருக்கேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கங்க நான் வந்து பீடம்பள்ளிலேருந்து வர்றேன் கோயம்புத்தூர் பக்கத்து மாற்றிருக்குது சூலூர் பக்கத்தில் நான் பீடம்பள்ளியிலேருந்து வந்துட்டுருக்கேன் இதுக்கு வந்தது ஒரு விபத்துன்னு சொல்லலாம் என்னுடைய லைஃப்பில் நடந்தது வந்து இவர் எப்படி நாட்டு மக்களுக்கு வந்து இப்போ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன சோகம் அது அதுக்கு இதுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது இவர் என்ற வாழ்க்கையில் வந்து அப்படியே திருப்பி போட்டார்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நடந்துருச்சு என்னுடைய ஒய்ஃப் வந்து நல்லா ஆர்கே தான் நல்லா இருந்தது எப்போ பார்த்தா தலைவலி தலைவலின்ட்டு மட்டும்தான் இருப்பாப்லேன் சரி மைக்ரோ தலைவலி வருதா எதாவது டீ போட்டு கொடியோமா சரியாயிரு அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் அழைஞ்சிட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால வெளியில் அழைஞ்சிட்டு வருவோம் வண்டியில் வந்தோன்னே பார்த்தோம்னா சாதாரணம் பண்ணுவோம் தலைவலி தானே அதை பொறுத்து சாப்பிடு அப்படின்ட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தலைவலி சரியாயிரு இதை வந்து அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்போ திட்டின்னு ஒரு நாள் என்னச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சித்தரை ஒன்று அன்றைக்கி சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயில் போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் குளிச்சிட்டு ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாசல் கூட்டிகிட்டு இருந்தபோது திடீர்னு தலைவலி ஓவராக ஆயிடுச்சுட்டு வந்து வாசல் கொட்டியில் உட்காந்துப்பிலேன் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சாவதான் அடுத்த செகண்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கோவை ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போய் அங்கே பார்க்கும்போது டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணணும் அது பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பண்ணுனாங்க அதான் கடைசி வார்த்தை அப்புறம் வெளியில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க சிறுமுளையில் இருக்கிற நரம்பு வந்து கீழே இருக்கிறது பஸ் ஆகிடுது சிறு மூளை ஆட்ரு போடுற மூளை வந்து செயலிழந்து சுருங்கிட்டு வருது அதனால் வந்து அந்த ஆர்டர் போடுற மூளை வந்து செயலிழந்து போச்சுனால உறுப்புகள் எதுவும் இயங்காது ரெண்டாவது ஆர்டர் போட்டால் தான் ஹார்ட்டே வந்து துடிக்கு இப்போ நாங்கள் ஆக்சிஜன் வச்சிருக்கிறோம் அந்த துடிப்புக்கு வதலாம் அதை எடுத்தோம்னா ஹார்ட்டு நின்று அப்போ ஆர்டர் போடுற எந்த செயலும் இல்லை மூணாவது நாள் இந்த ரிசல்ட்டை சொன்னாங்க மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் பையன் தேர்ட் இயர் படிக்கிறான் சின்ன பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுட்டு அப்போ சொன்னோம் அப்புறம் கடைசி சாமிசமும் சொல்லிட்டேங்க நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாங்க நாங்கள் ஆக்சிஜன் கழட்டணும்னா ஹார்ட் நின்று இப்போ நல்லா துடிப்பு ஆரோக்கியமான உடம்பு நல்லா ஹார்கன்ஸ் நல்லா இருக்குது சரி கடைசி முயற்சியில் என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் பெரிய பையன் சொன்னால் நம்ம உடல் உறுப்பு வந்து தானம் பண்ணிடலாம் யாரோ ஒரு ஏழு பேர்த்துக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்தர்லான்ற போது நம்ம எங்கள் இதிலெலாம் வந்து அது எப்படி ஹார்ட் ஓடிட்டுருக்குது நம்ம அது கூறு போட முடியாது எடுக்க சொல்லிருங்க நாங்கள் கொண்டு போயிடுறோம் அப்படின்னா அப்போ ஒரே விஷயம் அப்படி நம்ம கொடுக்கும்போது ஏழு பேர்த்து உடம்புலையாவது நம்ம ஒய்ஃப் வந்து உயிரோடு இருப்பாங்க கண்டிப்பாக கண் பார்வையில் இந்த உலகத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் சரி கொடுத்துர்லான்ட்டு நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அன்றைக்கி மூணு நாள் வந்து ஹெட்டிங்லேயே அது தான் அஞ்சு வருஷம் ஆச்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு வயசில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அதே ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மில்ட்ரி காரர் ஒருத்தர் கிட்னியும் லிவரும் மட்டும் ஃபெயிலர் ஆகி படுத்துட்டு இருக்காரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு அவர்னால காப்பாற்ற முடியல ஒரு வாரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க யாராவது டொனேட் கொடுத்தா தான் அடுத்த சீரியல் நீங்கள் யாராவது வந்தால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியே இல்லாட்டி நீங்கள் போயிருங்கன்னு சொன்னார் கடைசி சான்ஸ் எங்களுக்கு இவ்வளோதான் பணம் இருக்குதுட்டு நாங்கள் ஒன்று ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாப்புல அன்றைக்கு நைட்டு நாங்கள் கூட அட்மிட் ஆகுறோம் என்னுடைய மிஸ்ஸஸுக்கும் நாற்பத்தி ஒன்று வயசு ஒரே பிளட் குரூப்பு எல்லாத்துக்கும் மேட்ச் அவருக்கு அப்புறம் ஃபஸ்ட் அவருக்கு தான் பொறுத்துறோம் அன்றைக்கி அவருக்கு கிட்னியுமே லிவருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயாஸ்பில் லிவர் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நடக்கிறது இதை ஃபஸ்ட்டு அது சக்ஸஸ் ஆகிடுது நம்ம இதில் மூணு நாள் வெயிட் பண்ணி தான் ஏன்னா லிவர் வந்து ரெண்டு பாடி பக்கத்தில் வயது பக்கத்தை வச்சு இதை பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஹார்ட் இது எல்லாமே ஏழு பேர்த்துக்கு பொறுத்த நாங்கள் மூணு நாள் டெலே தான் உடம்ப கொண்டு வந்தோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் நாலு மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது இனி யார் வந்து இவருக்கு சாப்பாடு செய்ய இருக்க வீட்டில் குழப்போம் நாங்கள் பசங்க மூணு பேர் தான் பசங்க ரெண்டு பேர் நான் ஒன்று சாப்பாடு யார் செஞ்சு ஓடுவாங்க லைஃபுக்கு இனி யார் சாப்பாடு செய்வான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிற காலகட்டத்தில் வரும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னு யோசனும் போது பெரிய பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஃபோர்த் இயர் ஒரு பேர் அம்மா இருந்ததுனால மறுபடியும் இப்போ முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்தோம் சரி கல்யாணத்தை பண்ணிடலான்ட்டு இருபத்தி ரெண்டு வயசுலேயே பெரிய பையனுக்கு மேரேஜ் சொந்தத்தில் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னென்னா காலத்துக்கு உனக்காறு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அப்போ அந்த சாப்பாட்டு பிரச்சனைங்கன்னா எவ்வளவு தூரம் பாதிப்புங்கிறது ஒரு தனி மனிதன் வாழ்றதுக்கு இந்த சாப்பாட்டு பிரச்சனை எவ்வளவு தூரம் யாராவது ஒரு சமையல் கட்டில் போய் செய்யணும் செய்யணும் மூணு நேரம் செய்யணும் காஃபி டீ காஃபி இல்லைன்னா கோவச்சுக்குவாங்க சண்டை ஒரு குழப்பத்துக்காரனு சாப்பாடு பிரச்சனை தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இது ஒரு மன அழுத்தம் பயங்கரம் இன்னைக்கு நாளைக்கு பார்த்தோம்னா நாளைக்கு ஆயிசுக்குமே சாப்பாட்டு பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு அந்த கேள்விக்கு விட வந்து இவர் தான் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிகள் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு கிட்னி ஃபெயிலியரும் அந்த அனுபவித்தா தான் கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சுங்கிறவா அதை அனுபவிச்சா தான் தெரியும் அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து விடுதலையான எவ்வளோ சந்தோஷப்படுவானோ இந்த சாப்பாட்டு பிரச்சனை என்னங்கிறது இப்போ நான் சந்தோஷப்படுறது இவரனால் ஏன்னா எல்லாரும் இருக்கிறாங்க நல்லா பொண்ணுக்குவேன் எல்லாம் பண்ணிக்குவேன் என்னுடைய மனநிலை இந்த சாப்பாட்டுக்காக யாருக்கிட்டும் போகக்கூடாது ஒன்று ஃபஸ்ட்டு இந்த சாப்பாட்டு பிரச்சனை இவ்வளோ தூரம் இருக்கிறதா என்ன பண்ணலாங்கும்போது இவர் யூடியூப் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டார் அப்போ பார்த்தோம் சோறு சோறு நலையாதீங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் இனி சாப்பாட்டை நிறுத்திடுவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் அந்த மீட்டிங்கில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அதில் மூணு நாள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் கலந்துட்டேன் அன்றைக்கி நைட்டு காலையில் வரும்போதும் கூட வந்து அன்னபுர நாள் வந்து க்ளீனாக சாப்பிட்டு கடைசி சாப்பாடு இது தான் அப்படின்ட்டு அன்ன வந்து சாப்பிட்டு போட்டேன் உள்ளே வந்தேன் அன்னைக்கு மத்தியானத்தில் இவர் ஃபுட்டு எடுத்தால் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட அன்னைக்கு பேப்பர் டிசம்பர் பதினஞ்சு வந்தாங்க அந்த மீட்டிங் வந்ததுலேருந்து இன்னத்தவர்கள் அந்த ஃபுட்டு தான் எடுத்துட்டுருக்குறான் எனக்கு ஒரு பன்னெண்டு கிலோ கம்மியாக இருக்குது ஆரோக்கியமான ஃபுட்டு தான் நல்லா இருக்குது இப்போ அதெல்லாம் நானே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காருக்குள்ளே எடுத்து வச்சுக்குவேன் ஒரு ஒரு மிக்ஸி இருந்தால் வேலை முடிஞ்சுது என்னுடைய விருப்பப்பட்ட உணவுகள் எங்கள் உணவில் தனி மனிதனாக நான் சாப்பிட்டு போயிட்டேன்ல ஆருடைய உதவிகளும் தேவையில்லைங்கிறது இவருக்கு அறிமுகமானதுக்கப்புறம் அப்புறம் நூறு பர்சன்ட் நம்பிக்கை வந்துடுச்சு வாழ்க்கை போகிறேன் ஹாஸ்பிட்டல் போகாத வாழ்க்கை வாழணும் நூறு வயசு வாழ்கிறதுங்க அதை விட நூறு வயது வாழவும் நம்ம நினைக்கலாம் ஆக்சிடென்ட் ஆகல எதையும் நடக்கலாம் விபத்துகள் ஏற்படலாம் ஆனால் இருக்க வரையில் ஆஸ்பத்திரியில் வாசப்படி நான் வாழ்க்கை கூட அதனுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக என்னுடைய இருந்துச்சு அதுக்கு ஒரு விட வந்து கரெக்டான நேரத்தில் ஐயா சொன்னார் கரெக்டாக நமக்கு இன்னைக்கு வந்து எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் பதிமூணு வருஷமா இருந்துச்சு அந்த பதிமூணு வருஷமா இருந்ததில் வந்து நாங்கள் இரநூறு மைக்ரான் கூட எடுத்துகிட்டு இருந்தோம் சில நேரத்தில் வந்து உடம்பு வந்து நூற்றி பத்து கிலோ வெயிட் வந்துச்சு நூற்றி பத்து வந்து அப்புறம் அதை இதை பண்ணி ஒரு ஆறு கிலோ கம்மியாச்சு அதுக்கப்புறம் இறக்கவே முடியல இப்போ வந்தது நம்மளை வந்து இப்போ தொண்ணூறு கிலோவில் இருக்கிறேன் என்னுடைய வெயிட் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து வரும்போது சேரில் தான் உட்கார முடியாதனால இப்போ வந்து சமாளங்கள் போட்டு ரெண்டு மூணு நேரம் நான் கீழே உட்காந்துச்சு ரொம்ப உட்காந்து ரொம்ப நேரம் கீழே தான் நல்லா இருக்குது ஃப்ரீயாக இன்னும் பொழுதாக இருக்கும் கூட அப்படியே உட்காரலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அதுக்கு முழு